ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஒரு சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துல ஈஸியா 10 கிலோ அப்படின்றது ஈஸியா குறையுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். வெறும் 10 ரூபாய் செலவு தான் அதை நம்ம செய்ய போறோம். ஸோ அந்த திங்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். என்னோட வீடியோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்ன திங்ஸ் பார்க்கலாம். சுரைக்காய் தாங்க. சுரைக்காயும் வெண்பூசணியை வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஜூஸ் பார்க்க போறோம். சுரைக்காய் வெண்பூசணி அப்படின்றது ரொம்ப சீப்பா நம்ம ஊர்ல கிடைக்கிற நீர்க்காய்கள் தாங்க. இந்த நீர்க்காய்களை வச்சு நம்ம மாசத்துக்கு எவ்வளவு ஈஸியா குறைக்கலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம அதுக்கு முன்னாடி சுரைக்காய் அப்படிங்கிற போது அதோட பெனிஃபிட் வந்து ஒரு 4 லைன் நான் சொல்றேன். சுரைக்காய்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைபர் அதிகமா இருக்கிற ஒரு காய்ங்க. 96% வந்து இதுல வந்து ஃபைபர் தான் இருக்கு. ஒரே 1% தான் வந்து ஃபேட் அப்படின்பாங்க, அதுவுமே குட் ஃபேட் தாங்க. ஸோ நீங்க சுரைக்காய் எடுத்துக்கிட்டீங்க டெய்லி அப்படின்னா, அதுவும் ராவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து ஃபுல்லா கூல் பண்ணும். பாடி ஃபுல்லா கூல் பண்ணும் போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம வயிற்றுல சுத்தி இருக்க தேவையில்லாத பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறது, அப்புறம் புளோட்டிங்கா வயிறு வர்றது, அதுக்கப்புறம் சரியா செரிமானம் இல்லாம லேட் ஆகுறது, எல்லாத்துக்குமே சுரைக்காய் யூஸ் ஆகுங்க. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது யூரினரி பிரச்சனைகள். வெயில் காலத்துல அதிகமாக யூரின் பிரச்சனை வரும், அரிப்பு வரும், அந்த மாதிரி யூரினரி பிளடர்ல வர எல்லா பிரச்சனைகளுமே சுரைக்காய் வந்து ஒரு நல்ல தீர்வுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்க்குரிய ட்ரிங்க் அப்படின்றது சுரைக்காய் எடுத்துக்கலாங்க. நம்ம பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எடுக்கிறத விட நீங்க சுரைக்காய் டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் போறீங்க, இல்ல டெய்லி 1 hour நீங்க வாக்கிங் போயிட்டு வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க டெய்லி சுரைக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 1 month 5 to 6 kg வந்து கண்டிப்பா குறையுங்க, ஈஸியா இருக்கும். வாங்க இப்ப நம்ம ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். ஜூஸுக்கு சுரைக்காய் அந்த ஒரு சுரக்காயில் நான் பாதி சுரக்காய் தான் எடுத்திருக்கேன், பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். சுரக்காய் தோலை மட்டும் சீவிட்டு அது உள்ளே இருக்க விதையோடு சேர்த்து தான் நான் எடுத்துக்கேன் சுரக்காய். அதுக்கு வந்து 1 inch 2 inch இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். அல்சர் இருக்குது அப்படின்றவங்க இதில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து ஒரு 20 கருவேப்பிலை இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க டெய்லி காலையில். ஸோ மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இதை 1 inch இருக்கும்போது 1 or 2 inch வந்து இஞ்சி, சுரைக்காய் டெய்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம மென்று சாப்பிட முடியல அப்படின்றவங்க ஜூஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் 20-30 கருவேப்பிலை இருக்க மாதிரி போட்டுக்கிறேன் நான். இது 250 ml வரும், தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். சுரைக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வெண்பூசணி பார்க்கலாம். வெள்ளைப்பூசணி, வெண்பூசணிக்கும் அதே மாதிரி தான், 1 இல்லைன்னா 2 inch இஞ்சி எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அல்சர் இருக்கவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இஞ்சியை. வயிறு வலிக்கும் எரியும் அப்படின்றவங்க இஞ்சியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இஞ்சி வெண்பூசணி எப்பவுமே எடுக்கும்போது வெள்ளைப்பூசணிக்காய் எடுக்கும்போது பரங்கிக்கான்பாங்க சில பேர். நான் வந்து இங்கே கொட்டையை விட மாட்டேன், கொட்டையும் சேர்த்து தான் எடுப்பேன். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க, அது மாதிரி தைராய்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த கொட்டையோடையவே எடுத்துக்கலாம் நீங்கள் வெண்பூசணி. கொட்டையும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ நான் அரைக்கும் போது கொட்டையும் சேர்த்து தான் அரைப்பேன், உங்களுக்கு அது ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். கருவேப்பிலை 10-20 கருவேப்பிலை இருக்க மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெண்பூசணி ஜூஸ் அதாவது பரங்கிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டார்க் கிரீன் கலர்ல இருக்க ஜூஸ் வந்து சுரைக்காய் ஜூஸ், இது வந்து பரங்கிக்காய் வெண்பூசணி ஜூஸ். இது வந்து ரெண்டுமே வந்து எல்லாருமே குடிக்கலாம். அது மாதிரி சுரைக்காய் ஜூஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா 1 மாசம் குடிச்சு பாருங்க. ஓவர் வெயிட் இருக்கவங்க அப்படின்றவங்கலாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து 1/2 hour கழிச்சு, எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து 1/2 hour கழிச்சு வந்து நீங்க இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் அப்படின்றது கடகடன் இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த வெயில் காலத்துல டெய்லி ஈஸியா எடுத்துக்கலாம். இது 10 ரூபாய் கூட வராது. நம்ம எடுத்த சுரைக்காய் பாதிதான் எடுத்துருக்கோம், அது அப்படின்ற போது 4-5 ரூபாய் தான் வரும் ரேட்டுமே. ரொம்ப கம்மியான டிஷ் தான் இது வந்து ரேட்டும். இது இதோட கலோரிலாம் சைட்ல வரும், ரொம்ப கம்மி தான். 100 கிராம் எடுக்கும் போதே 15 கலோரி தான். ஸோ சுரைக்காய்னாலும் சரி வெண்பூசணினாலும் சரி டெய்லி எடுத்துக்கலாம். தைராய்டு இருக்கவங்க டெய்லி நீர்க்காய்களை நீங்க பச்சையாவே எடுத்துக்கலாம். பச்சையா நீர்க்காய்கள் எடுக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. ஒர்க் அவுட் முடிஞ்சு 1/2 hour கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம். இதுல உப்போ சுகரோ எதுவுமே சேர்க்க கூடாது, அப்படின்னு தான் நீங்க குடிக்கணும்.
வடிகட்டி குடிச்சுக்கலாம். இதை இந்த ஜூஸ் வந்து கண்டினியூவா குடிச்சு பாருங்க, கண்டிப்பா வெயிட் லாஸ் இருக்குங்க. ஒரே மாசத்துலயே உங்களுக்கு 10 கிலோ வரைக்கும் ஓவர் வெயிட்ல இருக்கவங்களுக்கு குறையும், நார்மல் வெயிட் இருக்கவங்களுக்கு 5 கிலோ வரைக்கும் குறையும். அதே நேரத்துல எண்ணெய் பலகாரமும் எடுக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் எடுத்துக்க கூடாது. நார்மலா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல கண்டிப்பா 10 கிலோ குறையுங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.